அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வா இருக்குது. இது ஏதோ இவ்வளவு இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு சினிமாவை குறித்து பேசுறது, அதுவும் அதிகமா விமர்சனங்களை சந்திச்சேன், அதிகமான பாராட்டுகளையும் சில உலகங்கள்ல சந்திச்சேன். ஒரு படத்தை பத்தி பேச போறோம். குறிப்பா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் குறித்தும் திரைப்படம் குறித்தும் ஒரு நேர்த்தியான விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சகர்கள் கிடையவே கிடையாது. இங்க அற்புதமான இலக்கியவாதிகள்லாம் வந்துட்டாங்க, மிகச்சிறந்த சினிமா படைப்பாளிகள் வந்துட்டாங்க. ஆனா அது குறித்த விமர்சனம்ன்றது ஒரு குழு மனப்பான்மையோட, ஒருவேளை ஒரு 10 பேர் பேசினா அதை சார்ந்தே பேசக்கூடிய அந்த ஒரு தட்டையான மேடமை தான் இங்க இருக்குது. அது ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு மனிதனா எனக்கு ரொம்ப பிரியம் இருந்தேன்னா, என்னுடைய படைப்புகள் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா எதை நோக்கி அது நகர்ந்ததுன்ற ஒரு நுட்பமான புள்ளிய ஒரு நேர்த்தியான விமர்சகன் தான் வைக்க முடியும். உலகம் முழுக்க அது போன்ற விமர்சகர்கள் ஏராளம், வேற வேற மொழிகள்ல உலக மொழிகள் அனைத்துலயும் இருக்காங்க. ஆனா தமிழ்ல அப்படி ஒரு ஆளுமையான விமர்சகர் திரைப்படத்துக்கும் கிடையாது, இலக்கியத்துக்கும் கிடையாது. அந்த புள்ளியில இருந்து இப்ப வட சென்னையை பார்க்க போனா, அவரு ஒரு நூற்றாண்ட கொண்டாடிட்டோம் நம்ம சினிமாவில். அதுவும் வந்து சென்னையில, சென்னை தான் சினிமா, சினிமா தான் சென்னை அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனையும் ஒரு தோற்றமும் மாநிலம் முழுக்க இருக்குது. சினிமாவில எல்லாரும் சென்னைக்கு தான் வருவாங்க. சென்னையில இருந்து தினதினமான படைப்புகள் வந்துகிட்டே இருக்கோம். ஆனா சென்னையில நான் அந்த நூற்றாண்டு படங்கள்ல ஒன்று கூட நம்ம பார்க்கவில்லை. மிக சமீபத்தில் தான் ஒரு நூற்றாண்டு கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சென்னை குறித்த அதோட பாவனை, மொழி, அதோடைய நரங்களை பற்றிலாம் பேசுகிற ஒரு தோரணையும் இப்போ தான் வந்திருக்கு. அது மிக சமீபத்தில் நிகழ்ந்துகிட்டு வர ஒரு விஷயம். அதில் ரொம்ப படப்படைக்க ரொம்ப படத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வட சென்னை படத்தினுடைய இயக்குநர் இருக்கும், உங்களுடைய கொள்கையில் இருக்கும், என்னுடைய ரொம்ப நெகிழ்ச்சியான வணக்கங்களை சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா நான் போய் படம் பார்க்கும்போது, நானா சென்னையை வந்து ஒரு பிராதி பாக்குறவங்க, ஒரு 12-13 வயசுல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சென்னையோட, அதாவது குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தது. அதுல வரக்கூடிய வசதி வார்த்தைகள் கட்டியான எல்லாமே வந்து நம்ம பார்க்காத ஒன்றும் அதுல இல்லவே இல்லை அப்படின்ற அளவு தான் அந்த படத்தோட ஒரு காட்சி இருந்து, எல்லா காட்சிகளும் அப்படிதான் இருக்கு, படமும் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே, ஏன்னா நம்ம ஒன்னு எதிர்பார்ப்பல, ஒரு ஒரு இலக்கிய படைப்பா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் எழுதும் போது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு மொழிபெயர்ப்புலயோ. அது மாதிரிதான் சினிமாவிலே வந்து ஒரு இயக்குனர் வந்து சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே மிக அற்புதமான விஷயங்களை பேசின ஒரு மனிதர், அந்த மாதிரி வந்து இடசெல்லின்னு பேரையே வந்து வச்சு எடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்போட நான் போயிட்டு படத்தை பார்க்கும்போது, அது வந்து எளிதான ஒரு படம் கிடையாது. அது மிக ஆய்வுகள் செய்துதான் ஒரு படத்தை அது சாத்தியப்படுத்திருக்கு. ஏன்னா 80களில இருந்து அது போய்கிட்டே இருக்கு. அதுல வரக்கூடிய அந்த ப்ளூ பேட் சிகரெட்டு, நிர்மா அட்வர்டைஸ்மெண்ட், பானா காத்தாடி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுல ரொம்ப நுட்பமா பதிவு பண்றது. குறிப்பா இந்த சென்ட்ரல் ஜெயில் வந்து கடைசி ஒரு 5 நாள் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் வந்து திறந்து விட்டாங்க சென்ட்ரல் ஜெயில். இப்ப அது இல்லை, அது மருத்துவ கல்லூரி விடுதியா மாறிடுச்சு. அப்ப அந்த ஒரு ஏறக்குறைய ஒரு 5 நாள் நூற்று நூற்று நான் அந்த சிறைக்கு நிறைய இருந்தேன். ஏன்னா சிறை பற்றி நமக்கு ஒரு அறிவுமே இருக்காது. நான் கருப்பர் நகரம் நாவல் போகும்போது ஒரு சிறை ஆசையை பத்தி தான் எழுதுனதுக்கு தான் ஆரம்பிச்சேன். ஆனா கதையை வெளியில வந்து வேற வேற வேலையெல்லாம் பண்ணிட்டு போட்டாங்க. அப்ப அந்த சிறையில சிறையை வந்து முழுக்க முழுக்க முதல் முறையா ரொம்ப அது யதார்த்தமா அத அந்த களத்தை வந்து பதிவு பண்ணது வட சென்னை தான் நான் சொல்லுவேன். யாராவது ஒரு ஆய்வுமானவர்கள் வந்து பழைய சென்ட்ரல் ஜெயில வந்து அது அதனுடைய வாழ்வியல, அதனுடைய உள்ள நடந்த சர்ச்சைகள் இதெல்லாம் பேசணும்னா, ஒரு ஆய்வுமானவனுக்கு நான் பரிந்துரைக்க போறது ஒரு வட சென்னை படத்தை தான். அது அந்த அளவுக்கு தரவர்களோடவும் ரொம்ப இயல்பு தன்மையோடவும் எல்லா விதமான விஷயங்களையும் பேசிச்சு. என்னன்னா ஒரு படம் வந்து ஒரு ஆய்வா இருந்து ஒரு கலைப்படைப்பாகவும் ஒரு ஒரு ஆவண படமாகவும் அது வந்து நிறைய வேலைகளை வந்து தொடர்ச்சியா அந்த படத்துல எல்லாமே பேசிக்கிட்டே இருந்தோம். என்னன்னா ஓபனிங்கே வந்து கத்தி வைக்கும்போது எனக்கு ரொம்ப பதக்கமா இருந்தது.
என்ன எப்போதுமே வந்து வட சென்னைனாலே பத்திரிகையாளர்கள் வருவாங்க. இங்கே நல்லா மக்கள் சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஒரு பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி எடுக்க வரவிதம் பேசுவார் வட சென்னைக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் உள்ளே வந்தீங்க, ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு பெண்ணையும் கேட்கல, நீ யார் பண்ணு கேட்கல, ஒன்றுமே கேட்கல. நீட்டாக வழி சொல்லி அதை அந்த வீட்டில் தான் அந்த எழுதுற இருக்கிறோம் போய் பாரு அப்படின்னு அனுப்புறாங்க. நீங்கள் யாருமே நல்லா பேசுங்க. இன்னும் ஒரு பத்து முறை பைக் எடுத்து சுற்றுங்க, ஒருத்தனே ஒரு பெரிய கேட்கணும். அவர் மேலே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா, சின்ன சின்ன சந்தேகம். ஆனால் ஒருத்தனை ஒரு பேர் யார் பண்ணி அதில் பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சென்னையை வந்து இவங்க எப்படி மோசமாக கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பொது புத்தியில் வந்து நமக்கு வந்து சென்னைனாலே ரொம்ப அழுக்கானது, ஏதோ குதிரைகளுக்குள்ளே வாழ்வாங்க, அவங்களுக்கு தந்தம் அழிச்சிருக்கோம், அவங்களுக்கு காது ரொம்ப நீட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு அஞ்சு கை இருக்கும், அந்த அஞ்சு கையிலே கத்தி இருக்கும், திருடுவோம், இப்படியான ஒரு பாவனைகளை உருவாக்கி வச்சுக்காங்க. சென்னைன்றது வந்து இப்போ வந்திருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் சினிமா அமைக்க வரவங்க இருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னு வந்த சென்னை இப்போ கிடையாது. அந்த சென்னை ஒழிஞ்சி செத்து ஒரு லோகம் ஆயிடுச்சு. ஏறக்குறைய எண்பதுகளுக்கு முன்னாடி அது செத்துடுச்சு. அது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் சென்னையோட மொழியும் அதனுடைய வாழ்வியலும் அதனுடைய பொருளாதாரமும் அதனோட நிறமும் அதனோட கட்டமைப்பு எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வந்து இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நாம சுத்தி இருக்கிற ஒரு ஒரு ஊரை ஊரோட விளிம்பு மட்டும் பார்த்துட்டு இதுதான் வட சென்னை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அது கிடையாது. ஒரே ஒரு விளிம்புகளை மனிதர்களோட குடியிருப்பு பகுதியிலேயே பத்து விதமான லேயர் இருக்கும். அதை வந்து ஒரு ஆய்வு இல்லாம நம்மளால அது சாத்தியமே இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் முழுமையா செஞ்சுதான் வடசென்னை வந்தது வந்திருக்கும் வந்து அப்படியே இருக்கும் அது. ஆனா எப்போதுமே வந்து இந்த கீரியம் பாம்பு ஏறிச்சு இதை காட்டுறது போல எப்போதுமே இந்த சச்சரவான வாழ்க்கையை மட்டுமே காட்டிட்டு போறதுன்றது அந்த மாதிரியான ஒரு பேரம் தான் எனக்கு இருந்ததே தவிர மற்றபடி அந்த படம் வந்து எல்லாமே வந்து புறவ எதுவுமே இல்லை. எல்லாமே அங்க வந்து ஒரு ராஜர் கேரக்டர் இருக்க அந்த மாதிரி அலுவலர்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமா சட்டை போட்டு ஓரளவு படிச்ச பேரண்ட்ஸோட இருக்கிற பையன்களை பார்த்தா, ஏ தம்பி நீ விளையாடி கதை போ, நீ ஏதாவது பண்ணு, நீதான் படிக்கிறல்ல, ஏன் நான் வேலைக்கு பாக்குறேன் அப்படி ஆலோசனை சொல்லி நினைப்பேன். ஏன்னா அவனே அவனுக்கு தெரியும் அவர் குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அவன் எப்பவுமே கருதிக்கிட்டே இருக்கும். ஆனா அவ்வளோ ஒரு பண்பாவும் அவ்வளோ ஒரு அன்பாவும் சக சுத்தி இருக்கிற மனிதர்களோட வாழ்ந்த ஆட்கள் வேற எதனா பார்க்க வேற நல்லவனு தெரிஞ்சு தான் இருக்க மாட்டோம். இந்த ஒயிட் கலர் ஜாப் பார்க்கக்கூடிய வங்கியில் வேலை செய்வான், தலைமை கழகத்தில் வேலை செய்வான், ரயில்வேல இருப்பான். பார்த்தா அவன் வந்து ஒரு ஒரு அரை பார்ப்பு என்பதே இருப்பான். ஆனால் இந்த மனிதர்கள் தான் வந்து சக மனிதர்களோட வாழ்வாங்க, சக மனிதர்களுக்காக போராடுவாங்க. இந்த மாதிரியான அந்த ராஜன் கேரக்டர் வந்து மிக அற்புதமா சித்தரிக்கப்படுறாரு. பின்னாடி முன்னாடி நம்ம நிறைய பதட்டத்துக்கு உள்ளாகிட்டு அது கடைசி பகுதியா வரும்போது ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு அதிக விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆபாசமா பேசுறாங்க அப்படின்றது என்ன எப்பவுமே ஒழுக்கமா காட்டியில் இருக்கணும்ன்றது சாத்தியமே கிடையாது. அது இலக்கியத்திலேயே சாத்தியம் கிடையாது, திரைப்படத்திலேயே சாத்தியமே கிடையாது. ஆனா அவன் அழுக்கானவனாகவும் கத்தி செலுக்கிறவனாகவும் கத்தி சொல்லுறவனாகவும் பொருள் போட்டு வரவனாகவும் மட்டை பண்றவனாகவுமே காட்டுறதுன்றது அதுதான் நமக்கு பதத்தத்தை உண்டு பண்ணும். இப்ப அதே பகுதியில வந்து இப்படியான சச்சரவுகள் செய்யக்கூடிய ஆட்களை பற்றி ஒரு கௌரவமும் தெரியாம ஒரு நல்ல பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களா அவங்களோட பிள்ளைங்களா அங்க இருப்பாங்க. அது இயக்குநருக்கு தெரியாமலாம் இருக்காரு, அதான் அவர் முன்னாடி சொல்லிடுறாரு. இது ஒரு பகுதியோட ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு மட்டும் தான் நான் பேசுறேன். அவர் ரொம்ப புத்தி சொல்லியிருந்த ரொம்ப தீர்மானமா இந்த மாதிரி சச்சரவுகளை வரும் தெரிஞ்சு அவர் பண்றாரு. இது இன்னும் நான் படம் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு நிறைய போன் பண்ணி இன்னைக்கு நாயகம் நாவல் ரெண்டு மூணு நாவல் தான் எழுதியிருக்கிறேன். அது ஒன்றும் பெருசா நான் கூட சென்னை என்ன கரைச்சி குடிச்சுட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஆனா எல்லாமே அந்த பார்த்த அந்த ஒவ்வொரு போனும் நம்ம பார்க்கறது தான். இப்ப கடலைக்கு வரும்போதே வந்து அவ வந்து ஒரு மொக்க பீட் சவுண்டு அந்த மாதிரி அவர் பேசுறாங்கன்னா அது அது ரொம்ப சச்சரவா இருக்கு. அது என்னன்னா ஒரு சினிமாவுக்காக அதை பயன்படுத்தக்கூடியது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் இருப்பாள். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே குத்தாட்டம் போட்டு இருப்பான். ஆனால் அந்த மாதிரி தான் கிடையாது. ஒரு நூறு பேர் வாழ்ற வீட்டில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருப்பான்.
ஆனா வரப்பொண்ணு எல்லாமே வந்து குத்தாடம் போடுற மாதிரி இந்த புரியாத மனிதர்கள் வந்து அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவர் வந்து என்னன்னாக்கா அந்த இடத்த ஒரு மாதிரி மாத்திர அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு அதை பயன்படுத்துறாரு. அப்ப ஹீரோயின் வர அவர் வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. லூட்டிங் பண்ணாங்க, பராஜி காந்தி செத்த போது, எம்ஜிஆர் செத்த போது, அதனால நான் இருக்கிற பகுதிக்கு சுத்தி இருக்கிற பகுதியிலேயே யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தொலைவில் மூன்று இப்ப நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் இருந்தா டவுட்டன் இருக்கிற ஏரியா அடிப்பான். அப்ப அந்த அது அது வந்து ஒரு சாதாரண காட்சிக்காக ஒரு கதாநாயகிக்கு ஒரு பெரிய திருடின்னு போயிட்டாங்க, அவங்க எடுத்துன்னு போட்டா அது விட்டாங்க, ஒரு காதலுக்காக நம்ம கட்டமைக்கிறோம்னாலும் அது எனக்கு ரொம்ப வழியா இருந்தது. ஏன்னா அவங்க சுத்த வட்டாரத்தில் அங்கேயே எவ்வளோ கிடையாது, அந்த செய்யல அவங்க அது மாதிரி தான் நான் அறிஞ்ச வரைக்கும். ஆனா அது சினிமாவுக்காக அது பண்ணும்போது அது ரொம்ப பாதிக்கு. மற்றபடி இதெல்லாம் ரொம்ப சின்ன ரொம்ப தட்டையான விஷயங்கள் தான். அதுக்காக ஒரு மாதிரி அவர் படைப்பாங்க போய் நம்ம தேவையில்லாம ரொம்ப பாஞ்சு போது காலையில எனக்கு புதிய தலைமுறையில இருந்து ஒரு தொடர் பேசுறாரு. நீங்க ஒரு இதுல ஒரு யூடியூப் சேனல், அது எனக்கு ரொம்ப பழக்கமான நண்பர்கள் நாட்டு, அதுல பாத்தீங்களா என்ன பேசி என்னதான் பேசிக்கிறாங்க. இயக்குனர் வந்து ரொம்ப தாக்குதல் நடக்கும் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க, அது ரொம்ப முட்டாள்தனம்பா, அது செய்யக்கூடாது அது மாதிரிலாம். அதுக்கு அவர் படம் எடுத்துக்கிறாரு, அவர் எவ்வளவு தூரம் ஆய்வு பண்ணியிருப்பாரு, அவர் குறைஞ்சபட்சம் நமக்கு நம்பகத்தன்மையுள்ள ஒரு இயக்குனர், அவரு சமூகத்தின் பால் அக்கறையுள்ள ஒரு மனிதர், அவரு ஏற்பட்டது. அப்போ ஒரு சுதந்திரமா ஒரு படைப்பாளிக்கு வந்து நம்ம இந்த சுதந்திரத்தை தராம எல்லாரும் அவரை போய் பாஞ்சி புடுங்கிறதுன்றது ரொம்ப அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பேசிட்டு, சரி நான் அவங்க கையில பேசுறேன் அப்படின்னு அவங்களுக்கு போன் பண்ணேன். இல்லை வைக்கல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, ரெண்டு மூணு நாளா தொடர்பு கொண்டேன், அவர் வரமாட்டார். ஏ ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனா கூட அவரோட பேட்டியை எடுத்துட்டு இதையும் போடு, ரெண்டுத்தையும் அவருக்கு பார்க்கும்போது அவங்க ஒரு முடிவு வரும். நீ ஓப்பனிங்க இதை போட்டீங்கன்னா அது பிரச்சனை, இப்ப இந்த மாதிரி விவாதிக்கிறவங்க தானே. ஆனா எனக்குள்ள என் மனசுக்குள்ள அந்த இருந்த தோற்றம் என்னன்னாக்கா, இது அப்படி நம்ம தோங்குறது அப்படிதான் தோங்கணுமா? ஒரு கதை என் படிச்சவன் எனக்கு தெரிஞ்சு இப்ப மாறிடுச்சுன்றது வேற விஷயம். எழுபதுகள் எண்பதுகள்ல எண்பதுகள்ல இருந்து தானே நானே வந்தேன், எழுபதுகள்ல இருந்தா அறுபதுகள்ல இருந்து தானே வந்திருக்கேன். அப்ப என்ன நான் அந்த பார்வை வந்து நம்ம வந்து ஒரு நுட்பமா பதிவு பண்ணக்கூடிய ஒரு கலை பண்புள்ள ஒரு இலக்கிய பண்புள்ள ஒரு இயக்குநர்கள் இருந்து நான் ஒன்னு எதிர்பார்ப்பேன். அப்படி அதுவே பிழைதான், நான் எப்படி அவர்கள் எதிர்பார்க்க முடியும், அவர் கொடுக்கறத தான் நான் பார்க்க முடியும். ஆனா அவர் இப்படி செய்வார் இப்படிதான் செய்வார் அப்படின்னு அவர் கற்பிதம் பண்றது அது ஒரு கற்பிதம் தான். அப்ப நான் இப்ப நான் சிட்டி ஆஃப் காட வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு அரசு நிலை தான் கற்பது. இப்ப சிட்டி ஆஃப் காட் பார்த்தோம்னா அங்க இருக்கிற பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் தெரியும். இல்ல அது ஒரு தொகுதி, அந்த தொகுதியை அவங்க எடுத்துருக்கிறாங்க, அந்த ஒரு பகுதியை தான் அவங்க எடுத்து பேசுறாங்க. இப்ப நான் அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த மாதிரியான புரிதலுக்கும் இந்த மாதிரியான சூழலுக்கு இந்த வடசென்னை தள்ளு. வடசென்னையை வந்து இப்ப எந்த ஆய்வு மாணவர் வந்து கேட்டாலும் சென்னையை பத்தி உங்களுக்கு இலக்கிய சொல்லுங்க, திரைப்படம் சொல்லுங்கன்னா கண்டிப்பா வடசென்னையை நான் கொடுப்பேன். வடசென்னையை சொல்லுவேன், அதான் சொல்றேன், சொல்றேன் இல்ல பலராக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மிகுந்த ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து அப்படிதான் பேசிருக்கு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஒரு இப்ப அந்த ராஜன் கேரக்டர் அவரோட மனைவி நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க சண்டை செஞ்சாங்க, அது ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு ஏதாவது ஒரு தந்திரம் இருக்கலாம், இல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கலாம், என்ன ஒண்ணு. ஆனா அந்த தொடர்ச்சி அந்த ரீங்க எல்லாமே அந்த கொலை செய்ய கூட்டிங் போறது இது எல்லாமே நம்ம வழக்கமா பார்த்ததுதான். திருத்தணி கடை நடக்கும், அதுக்கு அவன் ஃபண்டு கொடுத்துருப்பான். இந்த பண்டு கொடுத்ததை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து சொல்லுவோம், போய் அவங்க கூட்டு வந்து விவரத்தை மேத்தர் சொல்றதானப்பா, அவர் தான் அவளை காசு கொடுத்துக்கிறாரு, அவன் ஏதோ நல்லதுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு போய் கூட்டுன்னு வருவாங்க, கூட்டுனே போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துதான், அதெல்லாமே தான் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த விதத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பொதுவாக பார்த்தாக்கா நான் வடசென்னை வந்து அவங்க பாஞ்சி அதை பிச்சு எறிகிற அளவுக்கு கீழ்ச்சி எறிகிற அளவுக்கு அப்படி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும். ஒருவேளை அது வந்து அடுத்த படத்துல வரும்போது அதனுடைய அடுத்த
வளர்ச்சி தொடர்ந்து போகும்போது அங்கே இருக்கிற படிக்கிறவங்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அடுத்த வளர்ச்சிகளை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமும் உண்டு. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் படம் பார்த்துட்டு வந்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்கேன், அதை மட்டும் வாசிங்க ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருத்தர் புகழ்ந்துகளே இருக்கிறது இல்ல, ஒருத்தர் ஒரு படைப்பை வந்து சும்மா தேவையான சகத்து நிலைக்கு ஒரு பத்து பேர் சொல்றாங்கிறதுக்காக நம்ம பாஞ்சு புடுங்கிறது இல்லை ஒரு படைப்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தகட்டமா இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல நம்ம குறித்து வரக்கூடிய ஒவ்வொரு படைப்பையும் நம்ம விமர்சிக்கிற வேண்டிய கட்டாயமும் அதை ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஆனா அதுக்காக ஒரு கலைஞனை வந்து ஒரு படைப்பாளியை வந்து பொருட்பட்டதனமா வந்து பிச்சை எழுதுன்றது ஒரு பெரும் சமூகத்துக்கு ஒரு பெரிய பிழைங்க. சமூகம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரசிகனோ ஒரு இலக்கிய வாசிப்பாளனோ அந்த செய்யவே கூடாது. ஆனா புறப்பட்ட மனிதர்களோட திட்டமிட்ட செயல்பாடுகளை நம்ம கண்டிக்கலாம். உதவித்தனமா நிறைய படங்கள் எடுப்பாங்க, சென்னை குறிப்பே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெகு தட்டையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடல விமர்சிக்கிறது இல்லை, அதை கண்டது காணாம போயிடும் தான். ஆனா ஏற்கனவே வெற்றிமாறன்ற ஆட்களோட அவங்களோட படங்களை பார்க்கும்போது அதை நம்ம வந்து அதை பத்தி பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் செய்யறது இல்லைன்னா அந்த படைப்போட தன்மைக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து அவசியமற்றதா நான் கருதல, அது ஒரு ஆக்கம். அந்த ஆக்கத்துக்கு நாம தனித்தனி மனிதர்களாக தான் அதை பற்றிய விவாதத்தை வைக்கணும். தவிர ஒரு பத்து பேரோட சேர்ந்து குழுவா சொல்றது, யாரோ ஒரு அறியாமல் பேசும் அவன் பின்னாடி போறதுன்றது ரொம்ப தப்பு. தனி மனிதர்கள் சினிமாவை பார்த்துட்டு அந்த சினிமா உனக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்பட்டுச்சு, உனக்குன்னு வட சென்னை பத்தி தெரியும், வட சென்னையில எந்த பிழையா இருந்தது, ஏன் அதை அவர் அப்படி காட்டினாரு அப்படின்ற விஷயங்களை சென்னையில மத்திய சிறைச்சாலையில நடக்கக்கூடிய அந்த பாவனைகள்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது உண்மையாவே. அது ரொம்ப ஆய்வு இல்லாம அதை செய்யவே முடியாது, ஏன்னா அவர் யாருக்குமே கொண்டு கூட விட்டு வைக்காம எல்லாத்துக்குமே அதே செய்தார். பொருள் உள்ள இடத்துல இருந்து பொருளை விநியோகம் பண்றது, அங்க வந்து காத்திருந்து ஒருத்தனை போடுறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒரு 500 பக்கத்துக்கு வந்து நல்லது தான் பொருள் போகுது, எல்லாத்தையுமே காட்சி படிக்காம மாத்திட்டாரு அப்படின்ற விதத்துல ஒரு எழுத்தாவே எனக்கு வந்து ஒரு விதத்துல அது ஒரு பார்வையில அது வந்து ஒரு அது பெரிய தீவிர ஆய்வுக்கு பிறகுதான் நடந்திருக்கும். ஆனா ஆபாசமா பேசிக்கிறதுன்றது அது வழக்கமா இருக்கதான் செய்து. ஒரு அப்பனை போயிட்டு ஒரு பையன் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லா சச்சரவுகளும் ஒரு முழு படத்துக்குள்ள திணிச்சு அப்படி காட்டும் போது ஏற்கனவே சென்னை மீதான கற்பிதங்கள் வந்து கூடுதல் ஆயிடுமோன்ற அச்சத்திலையும் பதட்டத்திலையும் பேசக்கூடிய பேச்சுதான் என்னோடது. நான் யாருக்கு முன்னாடி இன்னும் பேச விரும்ப தனியாகவே வந்து எனக்கு அந்த படத்தின் மீதான எழுத்து நான் அவங்க வாசிச்சிருக்கேன், யாரும் எதுவும் நினைக்கக்கூடாது. அதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் தான் இந்த அன்னைக்கு மறுநாள் படம் பார்த்துட்டு வந்தேன். அதுல ஒரு நகரின் யதார்த்தமான வாழ்வை சொல்ல குறைந்தளவாவது ஆய்வு அறிவு வேணும். குறிப்பா வடசெல்லை குறித்து பேச வருபவர்களுக்கு வடசெல்லையின் வாழ்வா சாவா போராட்டத்துடன் ரொம்ப என்று பேசி குத்தாட்டம் போடும் பெண், ஜெயில் வாழ்வு என வாழும் காரஞ்சார வேடிக்கை மனிதர்களின் தொகுதியாக மட்டுமே தெரிகிறதோ, அந்த சதவீதம் 10 குறைவான ஆட்கள் தான் அவர்கள். ஆனால் அதை 100% என்று நம்பும் ஆட்களே இங்கு அதிகம். 90+10 100 ஆனா 10% வாழ்வு அந்நியர் வேடிக்கை பார்க்க தகுந்தது. அந்த 10% வாழ்வையே வடசெல்லையின் பொது வாழ்வாய் சித்தரிப்பதுதான் வழக்கமாய் உள்ளது. நுட்பமான பதிவாய் வடசெல்லை திரைப்படம் இல்லை, ஆனாலும் அது ஒரு 10% வாழ்வை தான் பேச முயல்கிறது. அந்த 10% புலர்வும் உள்ள புலர்படிகளை 2 களைய வேண்டும் என்பது நம் எதிர்பார்ப்பு. சினிமாக்களில் முழு நியாயம் நாம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அதில் நேர்மையை எதிர்பார்க்கும் உரிமை நமக்குண்டு. நிறைய எழுத ஆசை விரைவில். வேடிக்கை பார்த்தவர்களுக்கான சினிமாவை மட்டும் இயக்குனர் வெற்றிமாறன் போன்றவர்கள் எடுப்பார் என்று நான் இன்னமும் நம்ப மறுக்கிறேன். ஆனால் வடசென்னை படம் அப்படி நம்ப சொல்கிறது. வடசென்னை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கான படம்
புரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ ஆன தடம் இல்லை. ஆனால் இயக்குனர் சிறப்பான ஒன்றிற்கு முயன்றிருக்கிறார். சிறப்பான ஒன்றை தீர்மானிப்பது உங்கள் கரை மட்டுமல்ல, அரசியலும் தான். நன்றி.